share your screen and draw. நீங்க உங்ககிட்ட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இல்லனாலும் ஆட்டோடெஸ்க் சாரி ஆட்டோகேட் வெப்ன்ற சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுல உங்களுக்கு ஆட்டோகேட் வெப்ல இப்ப ஒரு எக்சர்சைஸ் வரையறேன்னு வெச்சுக்கோம். இப்போ நான் எக்சர்சைஸ் என்ன எக்சர்சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு டிரா எக்சர்சைஸ் 6 ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுத்துக்கோ. ரெசிடென்ஷியல் பில்டிங் நான் இது வந்து சாஃப்ட்வேர்ல ஆன்லைன்ல வரைய போறேன். ஓகேவா, ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்ற ஒரு இது கிரியேட் பண்றேன். மெட்ரிக் தான் டிராயிங் டெம்ப்ளேட், அது எதுவும் மாத்தணும்னு அவசியம் இல்லை, மெட்ரிக்லயே வச்சுக்கலாம். பிகாஸ் த க்வெஸ்சன் தட் வி ஹேவ் காட் இஸ் இன் எம்எம்ல இருந்ததுன்னா மெட்ரிக் யூஸ் பண்ணோம், இன்சஸ்ல இருந்ததுன்னா இம்பீரியல் யூஸ் பண்ணோம். பட் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்சஸ்ல தான் பில்டிங் பிளான் இருக்கணும். பட் இப்போதைக்கு நமக்கு எல்லாமே எம்எம்ல நாங்க ஒரு யூனிஃபார்மா எல்லா எக்ஸைஸ்க்குள்ள மில்லிமீட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி எடுத்திருக்கோம். ஃபியூச்சர்ல டைம் இருந்ததுன்னா ஐ வில் டிரா அன் எக்ஸைஸ் இன் இன்சஸ். ஓகேவா, இப்போ இந்த டயக்ராம் தான் நீங்க வரையணும். இது எப்படி வரையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா, யாராவது சொல்ல முடியுமா? இந்த எக்ஸைஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த டிராயிங் தான் ஒரு பில்டிங் பிளான். என்ன டூல் அதிகமா யூஸ் ஆகும்? லைன் டூல் இருக்கும், வேற என்னென்ன? Can anyone answer my question? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? லைன் டூல் தவிர வேற என்ன டூல் அதிகமா யூஸ் ஆகும்? ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணலாம், வேற இத்தனை லைன்ஸ் இருக்கு, இதுல லைன்ஸ் தான் பேஸா யூஸ் பண்ணி வரைறோம். இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? வேற டூல்ஸ் அனோடேஷன் அதெல்லாம் ஓகே. ஆஃப்செட் டூல், கரெக்ட். ஆஃப்செட் டூல் யூஸ் பண்ணா எஃபெக்டிவா இந்த டிராயிங்கை முடிக்க முடியும். ஆஃப்செட் டூல் மட்டுமே போதும் எஃபெக்டிவா முடிக்கிறதுக்கு, பிகாஸ் எவ்ரி திங் ஹாவ் அ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப்செட்டட். அப்புறம் இதுல வால் திக்னஸ்னு ஒன்று கொடுக்கவே இல்லை, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வால் திக்னஸ் மட்டும் க்வெஸ்சனுக்கு இதுல மென்ஷன் பண்ணதுனால இது வந்து 4200 இருக்கிறது, லென்த் வந்து 4200, விட்த் வந்து 3600, இந்த டைமென்ஷன் வந்து 3600 இருக்கு, இது ஒரு 3600, இது ஒரு 2900 இருக்கு. இதுல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஏரியாலே. 4200 இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது. சைட்ல தான் எவ்வளோன்றது காமனா 4200 நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த டிராயிங்ல இருந்து பாத்தீங்கன்னா. அப்ப இந்த டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 3600 ஒரு கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்காத பட்சத்துல ஹவு டு ஐடென்டிஃபை த வால் திக்னஸ் அப்படின்றது தான் இப்ப நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 3600 + 3600 இன்னும் என்ன ஆட் பண்ணுவோம், 2900. இப்ப இது டோட்டலா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 10,1100 வருது. டோட்டல் 11,000 இருக்கு, அதுல ஒரு 10,100 சப்ராக்ட் பண்ணுங்க, -11,000 எவ்வளவு வருது, அரௌண்ட் 900 வருது. எத்தனை வால்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒன் வால் ஹியர், 2, 3, 4 வால்ஸ் இருக்கு, கரெக்டா? 4 வால்ஸ் இருக்கா, 4 செவர் இருக்கு, சிம்பிளா சொல்லணும். இப்ப இந்த 4 வால்ஸ்லயும் ஈக்குவலா நம்ம எடுத்தா வராது, கரெக்டா? ஈக்குவலா எடுக்க முடியாது வால் திக்னஸ். அப்ப இந்த வாலுக்கும் பேஸ்ல இருக்கிற வாலுக்கும் மேல இருக்கிற வாலுக்கும் ஈக்குவலா எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற இந்த ரெண்டு வால்ஸ்க்கு ஈக்குவல் திக்னஸ் எடுத்துக்கலாம் வேணா. இது ரெண்டும் சேம் ஈக்குவல் திக்னஸ், அவுட்டர்ல இருக்கிற ரெண்டும் ஈக்குவல் திக்னஸ் அப்படின்னு எடுத்தா ஏதாவது ஒண்ணு 215 எடுத்துக்கோங்க, அதாவது -400 எடுத்துக்கோங்க, 500 வருதா? சாரி ஒன் செகண்ட், That is 900 ல ஒரு வால் 200 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வாலுக்கு 400 வரும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் 500 மிச்சம் இருக்கிற ரெண்டு வாலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு வால் வந்து 250 இருக்கணும். அப்ப வி கேன் செலக்ட் ஓவராலா வெளியில வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது, வால் திக்னஸ் எவ்வளோன்றது நம்ம கொடுக்கறது நம்ம இஷ்டம். இப்ப இது வந்து சைட்ல இருந்து பாருங்க, மெஷர் பண்ணுங்க.
இது 4200 another 4200 இது சோ டோட்டல் கால்குலேட்டர் மறுபடியும் ஓபன் பண்ணுங்க 4200 2 டைம்ஸ் 8400 வருது இங்க மேல வந்து 9500 கொடுத்திருக்காங்க அதுல சப்ட்ராக்ட் பண்ணுங்க மைனஸ் 9500 எவ்வளவு வருது 1100 வருது எத்தனை வால்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா சாரி எத்தனை வால்ஸ் வருது இங்க இருந்து பார்த்தா சைடுல இருந்து பார்த்தா 1 2 3 வால்ஸ் 3-ஆ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும் ஸ்பேஸ் எவ்வளவு வருது பேலன்ஸ் ஸ்பேஸ் எவ்வளவு கேப் வருது டிவைடட் பை 3 னு கொடுத்தனா எவ்வளவு வருது அரௌண்ட் 360 சம்திங் வருது அப்ப we have to give more than 300 சைடுல இருந்து வரும்போது வரணும் இங்க ஒரு வால் எடுத்துக்கோ இப்ப இத மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம் கரெக்ட்டா இதுல தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் 8400 வரணும் 8400 சென்டர்ல மட்டும் ஒரு 100க்கு வால் திக்னஸ் இருக்கணும் அப்பதான் கரெக்டா வரும் இட்ஸ் ஓகே எடுத்துக்கலாம் ஓவராலா வால் திக்னஸ் உள்ள மட்டும் 200 எடுத்துக்கலாம் ரஃபா எடுத்துக்கிட்டு வரைவோம் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு டிராயிங்ல நோ ப்ராப்ளம் அது க்வெஸ்சன் அப்படிதான் இருக்கு நம்ம இப்ப டிராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கிரிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் ஸ்பேஸ் அதாவது லிமிட் செட் பண்றதுதான் 11,000 and 9,500 இருக்கு நான் என்ன கொடுக்கலாம் 15,000, 15,000 கொடுக்க போறேன் சரிங்களா லிமிட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லிமிட்ஸ் லோயர் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா 0,0 தான் அப்பர் ரைட் கார்னர் இஸ் 15,000 அனதர் கார்னர் இஸ் 15,000 கொடுக்குறேன் சாரி தப்பா கொடுத்துருமா ஒன் செகண்ட் லிமிட்ஸ் 0,0 15,000 ஓகே இப்போ நம்ம ரெக்டாங்கிள் வரையணும் ரெக்டாங்கிளுக்கு கமாண்ட் கொடுங்க இல்லை யூ கேன் செலக்ட் ரெக்டாங்கிள் கமாண்ட் ஃப்ரம் த ட்ரா பேனல் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியாச்சு லோயர் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா 0,0 அப்பர் ரைட் கார்னர் 15,000 இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு ஜூம் ஆல் இசட் என்டர் ஏ கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் முடிச்சாச்சு இந்த கேஸ்ல இது ரெக்டாங்கிள்குள்ளதான் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம் வரைய போறோம் பில்டிங் பிளான சென்டரா வச்சு வரைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் ஃபர்ஸ்ட் பேஸா பாத்தீங்கன்னா பேஸ் டைமென்ஷன் இஸ் அவுட் சைட் டைமென்ஷன் என்னது 9500 கிராஸ் 11,000 ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் லென்த் வந்து 9500 ஃபிட் வந்து 11,000 ஸோ ரெக்டாங்கிள் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்க ஒரு கார்னர் எங்கேயாவது பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க லென்த் என்ன கொடுங்க லென்த் இஸ் 9500 விட்த் வந்து 11,000 ஓகேவா கொடுத்தனா ஒரு ரெக்டாங்கிள் வரும் இதை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம மூவ் பண்ணி சென்டரை வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சென்டர்னு ஒன்று இருக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அதை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் மூவ் செலக்ட் பண்ண உடனே ஆஃப்டர் செலக்டிங் த மூவ் கமாண்ட் இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு விசிபிலிட்டியா இருக்கும் அதை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்டையும் சேர்த்து ஸ்னாப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சென்டர்ல மூவ் பண்ணியாச்சு ரெக்டாங்கிள் கரெக்டா சென்டர்ல அந்த ரெக்டாங்கிள் பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வச்சிருக்கோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் ஓகே இப்ப நம்ம பண்ண வேண்டியது we have to give other dimensions இப்ப எனக்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன் நல்லா கவனிங்க இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் தான் வரைஞ்சிருக்கேன் அவுட்டர்ல இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் வரைஞ்சிச்சு அதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் வரணும் இந்த ரெக்டாங்கிள் வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஆஃப்செட் யூஸ் பண்ணலாமா ஆஃப்செட் பாத்தீங்கன்னா வால் திக்னஸ் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும் 250 எடுத்துக்கலாம் சரியா பிகாஸ் எனக்கு இந்த இந்த சைட்ல பார்க்கும்போது அதாவது ஃப்ரம் டாப் டு பாட்டம் இந்த இந்த டைமென்ஷன் மெஷர் பண்ணும்போது 5 walls இருக்கு சாரி 4 walls இருக்கு அதுல ஷேர் ஆகணும் கரெக்டா 900
அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா 250 எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஐ எம் கோயிங் டு கிவ் வால் திக்னஸ் ஆஸ் 250 சரௌண்டிங்கில் மட்டும். இப்போ நான் இதை ஆஃப்செட் கொடுக்க போகிறேன். இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சின்ன ரெக்டாங்கிள் தட் இஸ் 11,000, 9,000 கிராஸ் செக்ஷனுக்கு இருக்கிற ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுக்குறேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும், 250 கொடுத்துட்டு உள்ளே கிளிக் பண்ணுவோம். ஓகேவா, இப்ப எனக்கு வால் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு வரைஞ்சு முடிச்ச உடனே எக்ஸ்ப்ளோட் செலக்ட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணும். ஏன்னா செலக்ட் ஆனாலே கம்ப்ளீட்டா எனக்கு ஒரே லைனா, சாரி ஒரே பாக்ஸா செலக்ட் ஆகுது, எனக்கு தனித்தனி லைனா வேணும். அப்பதான் என்னால ஆஃப்செட் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். கரெக்டா ஃபுல்லா இந்த இதை கிரீன் பாக்ஸ் செலக்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோட் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறம் என்னால் பார்த்தீங்கன்னா ஐ கேன் செலக்ட் தெம் இண்டிவிஜுவலி, ஒரு ஒரு லைனும் தனித்தனியாக என்னால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இங்கிருந்து 3600 கரெக்டாக 3600 ஒரு ஆஃப்செட் பண்ணணும் இந்த லைனு. அடுத்தது 200 இது வால் திக்னஸ் உள்ளே இருக்கிறது. அகெயின் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் 3600 then 200 then 3600 sorry 2900 then 200 okay va இப்படி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வரைய முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரையறேன், மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு லைன் வரையறேன். தெரியுதுங்களா, இந்த மிட் பாயிண்ட்ல பேஸா வச்சு ஒரு லைன் வரைஞ்சு சென்டரல பாயிண்ட் வரையறேன். ஏன்னா அது கரெக்ட்டா இது சென்டரல தான் வரையிருக்காங்க, தெரியதா? எனக்கு சென்டரல இங்க ஒரு லைன் வரையறேன். ஓகே, இங்க எனக்கு சென்டரா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்காக. நவ் ஐ கேன் கம்ப்ளீட் எவ்ரிதிங். இப்போ எனக்கு இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைன் எனக்கு ரெண்டு லைன் தனித்தனியா இருக்கு, எனக்கு இதை ஆஃப்செட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை ஆஃப்செட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3600 ஒரு ஆஃப்செட், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆஃப்செட் டூல் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் லைனை செலக்ட் பண்ணிடுறேன், ஆஃப்செட் செலக்ட் பண்றேன். 3600 ஆஃப்செட் கொடுக்குறேன், இங்கே பொசிஷன் பண்ணுறேன். இப்போ இந்த லைனு இன்னும் ஃபர்தர் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ட்ரிம் இட் கரெக்டாக. எனக்கு இந்த சைடு எனக்கு தேவையில்லை, லெஃப்டில் மட்டும்தான் எனக்கு அந்த லைன் வேணும், இந்த சைடு எனக்கு லைன் எதுவும் இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரிம் இட் ஃபர்ஸ்ட். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டு எனக்கு இந்த லைனை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துரும். இப்போ நான் இந்த ஒரு லைனை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பர்பஸ்க்கும், சரியா? இந்த ஒரு லைன் செலக்ட் பண்ணுறேன். நவ் ஐ ஹாவ் டு ஆஃப்செட் இட் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 200. வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 200 தான். இதுக்கப்புறம் இப்போ ஃபர்தராக இதே லைனை ஆஃப்செட் பண்ணோம், இந்த லைனை ஆஃப்செட் பண்ணோம், எவ்வளோக்கு? 3600. இப்ப இந்த லைனை 200 ஆஃப்செட் பண்ணோம், அவ்வளவுதான், முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த லைனை, இந்த லைனுக்கும் இங்கேக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு பாக்குறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் செக் பண்ற பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் லென்த் எவ்வளவு இருக்கு, கிளிக் பண்ணிடுறேன். டைமென்ஷன் ஸ்டைல் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கும், இதுக்கு 510 பத்தாது, ஒரு 500,000 கிட்ட கொடுத்துருவோம். ஓகே, 2900 வருது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இருக்கா? 2900 கரெக்டாக வந்துருச்சு. நவ் இட் இஸ் கரெக்ட். இப்போ நமக்கு இந்த சைடு ஓகே பண்ணியாச்சு, along the axis la correct ah vanduchu. Now I have to complete everything. Ipa idu vandu 4200 la inge irundhu or line varenga, indha line ayum adhe mari 4200 la or line varenga, ena indha dimension 4200 kuduthirukanga illaya, indha line appadi offset pannunga. Offset use pannumbodhu 4200 kuduthittu inge vacha podu, vachacha correct ah vanduchu. எனக்கு இந்த லைன் கரெக்ட். இப்ப
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து அதே மாதிரி 4200க்கு ஒரு லைன் வரையும். இந்த டிராயிங்ல இருக்கிற மிஸ்டேக் கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைனையும் 4200க்கு ஆஃப்செட் பண்ணுங்க. 4200 இந்த சைடு வருது. இங்க சென்டர்ல இருக்கிற இந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா வால் திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா இது தப்பா இருக்கு க்வெஸ்சன். நோ ப்ராப்ளம், இப்படிதான் வரணும் ஆக்சுவலா. நோ ப்ராப்ளம், ஓகே. சென்டர்ல கொஞ்சம் வால் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறத எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம், ஓகே. நமக்கு 4200 ஒரு சைடு வச்சாச்சு. இப்ப இந்த 1800க்கு நம்ம லைன் வரும் கரெக்டா. 1800க்கு இங்க இருந்து இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுங்க. 1800 என்ன மிஸ்டேக் பார்க்கணும். மெஷர்மெண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது. ஓகே, பேலன்ஸ் மட்டும் இதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கலாம். 1200க்கு ஒரு ஆஃப்செட்டுக்கு இந்த லைன் நான் ஃபர்ஸ்ட் 1200க்கு ஆஃப்செட் பண்றேன். மேல இருந்து 1200 ஆஃப்செட் பண்ணிட்டு இதை ட்ரிம் பண்ணிடும். ஓகே, we have to trim it. இந்த ரெட் லைன் தேவல இதோட ட்ரிம் பண்ணிரலாம். ஓகே, இப்ப அதே மாதிரி 1800க்கு இந்த சைடுல ஆஃப்செட் பண்ணோம். இந்த லைன் 1800 ஆஃப்செட் இட் ஃபார் 1800. இங்க கிளிக் பண்றேன், முடிஞ்சது. இந்த பாக்ஸ் வந்துருச்சு. இதையும் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இத ட்ரிம் பண்ணி இதோடைய வால் திக்னஸ் எவ்வளவுன்னு தெரியல. 200K கூட கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு டிராயிங்கில் இன்சஃபிஷியன்ட் டேட்டா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வி கேன் மேனேஜ் வித் கிவன் டேட்டா. இதுவும் ஒரு 200K இந்த சைடில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாத்ரூம் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கான ஸ்பேஸ் 1500 கொடுங்க. இது 1500 ஆஃப்செட் பண்ணும். 1500 sorry 1500 is what year was on it is ஒரு நிமிஷம் டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். 1200 actually 1500 கொடுக்காதீங்க, தப்பா இருக்கு. 1000 கரெக்ஷன் இருக்கு, நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு டிராயிங் வேற டிராயிங் கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம், இப்போ என்ன 1500க்கே கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்குற டைமென்ஷனுக்கு வரையலாம். இந்த இதை ஆஃப்செட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணிவிட்டு 1500. ஓகே, 1500க்கு வரைஞ்சாச்சு. அதே இது வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு கிவ் இட் ஃபார் 200 இல்லையா. இந்த லைனுக்கு ஒரு வால் திக்னஸ் 200. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரிம்முக்கு பதிலா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ். எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதை நான் இங்க ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகே, இங்க ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இதுக்கு மேல இது எனக்கு தேவைப்படாது, ட்ரிம் பண்ணிடும். ஓகேவா, இப்போ எனக்கு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். ஒரு தடவை என்டர் கொடுத்துட்டு எனக்கு இந்த ரெண்டு லைனுமே தேவை, ரெண்டு லைனையுமே செலக்ட் பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இங்கே டோருக்கு இங்கே டோர் இங்கே மென்ஷன் பண்றாங்க இல்லையா, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோரு, டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோ. ஓகேவா, இங்கே W1 இருக்கிறதுலாம் வேண்டாம், வெறும் W1 மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அதே மாதிரி டியும் டின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ரஃபா ஒரு டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் கொடுப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இஃப் டோர் இஸ் தேர் இட் ஷுட் பி
somewhat attached nearer the door, one wall, சரிங்களா? One side of the wall ல கரெக்ட்டா டச் ஆன மாதிரி இருக்கும் டோர். இப்போ இங்க டோர் வச்சோம்னா, க்ளோஸ் ஓபன் பண்ணோம்னா இந்த வால்ல இங்க இடிக்கணும், அந்த மாதிரி வைக்கணும். அப்ப இந்த சைடு வால் வந்து கொஞ்சம் சின்னதா போடும். திஸ் வால், திஸ் ஏரியா, இந்த லைன் வந்து இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் சின்னதா கொடுத்துருங்க. அப்புறம் டோருடைய டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 750 mm கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இத நான் ஆஃப்செட் பண்றேன், இந்த லைன ஆஃப்செட் இட் டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 750 கொடுக்குறேன். கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். டோருக்கு 750 mm கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு 800 கூட கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 800 ஒரு டோர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லையோ அதை கிரீன் பாக்ஸ் செலக்ஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடும். கிரீன் பாக்ஸ் போட்டீங்கன்னா போதும் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகேவா? தெரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? ட்ரிம் கமாண்டே திரும்ப யூஸ் பண்றேன், என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ அதெல்லாம் நான் ட்ரிம் பண்றேன். இங்க இருக்கிற மாதிரியே கொண்டு வாங்க, அவ்வளவுதான். இதையும் இங்க ட்ரிம் பண்ணி. இப்ப இங்க ஒரு டோர் வைக்கணும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பாத்ரூம் டோர் வந்து சின்னதா இருக்கும். ஓகேவா? பாத்ரூம்ல இருக்கிற டோர் சின்னதா இருக்கும், அதுக்கு D1 நீங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாதி கொடுங்க போதும். இது வந்து 750 கொடுத்துருக்கீங்கன்னா இது ஒரு 450 அந்த அளவு கொடுங்க போதும். 400 to 450 கொடுத்தா போதும். இதையும் அதே மாதிரி வால் ஒட்டின மாதிரி ஒரு சின்னதா ஒரு லைன் வரைங்க. ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு இது இப்படி வரைஞ்சா. ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நான் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறத டெலிட் பண்ணிடுறேன். இப்ப இந்த லைன் ஆஃப்செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 450 செக் பண்ணி பாருங்க டோர் ஓகேவான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 450 கொடுத்து பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இந்த அளவு டோர் ஓகேனா 450 போஷன் பண்ணிடுங்க. இப்ப ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. சரியா? ட்ரிம் இங்க உள்ள இந்த டோருக்கு கரெக்டா இங்க கேப் கொடுத்தாச்சு. ஓகேவா? சிமிலர்லி இங்கேயும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வால்ல டோர் அட்டாச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலா அகெயின் லைன் ஹேஸ் டு பி ட்ரான். இந்த சைட்ல இங்க இருந்து ஒரு லைன் வரைகிறேன். லைன் வரைஞ்சாச்சு. இது எனக்கு 90 degrees இல்லை, ஆர்த்தோ ஆன் பண்ணியிருந்தா ஈஸியா இருக்கும். ஆன்ல தான் இருக்கு. வெளிய வரைக்குமே கிளிக் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைட் லைன் வர மாட்டேங்குது. I have trimmed it. இப்போ எனக்கு இந்த லைனை ஆஃப்செட் பண்றேன். எவ்வளவுக்கு ஆஃப்செட் பண்ணலாம்? 450. ஓகேவா? அப்படியே என்டர் கொடுக்குறேன், இங்க பொசிஷன் பண்ணிடுறேன். இப்ப ட்ரிம்மிங் டிஆர் என்டர் கொடுத்தாலும் ட்ரிம் யூஸ் பண்ணலாம். அகைன் என்டர், இதை நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இங்க நம்ம இந்த டோர் வந்து 400 to 450 கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 700 to 750 நம்ம பெரிய டோர் கொடுக்கும்போது அதில் ஒரு 1/3 அளவுக்கு கொடுத்தா போதும். சரிங்களா? 1/3 அளவுக்கு சின்ன டோர் கொடுத்தா போதும். ஏன்னா பாத்ரூம் டோர்ஸ் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி, அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டோரோட சின்னதாக தான் இருக்கும். ஓகே? இப்போ இங்கே இருக்கிற இந்த டோர்ஸ்லாம் யூஸ்வலாக நம்ம கொடுக்குற டைமென்ஷன் தட் இஸ் 800 கொடுத்தோம் இல்லையா, அதே கூட கொடுத்துக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி கிச்சன் பொறுத்த வரைக்கும் இங்க இந்த இடத்துல இவங்க கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இங்க கொடுக்குறேன். எப்பயுமே ஒரு டோர் வைக்கிறீங்கன்னா இட் சுட் பி அட்டாச் நியர் த வால், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதாகும். இப்ப நான் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் ட்ரிம் கொடுக்குறேன், இதை ஆஃப்செட் பண்றேன். 800 ஆஃப்செட் பண்ணுவோம். 800 இங்க பொசிஷன் பண்ணிடுறேன். இப்ப இதே மாதிரி எல்லா இடத்துலயும் டோர் வைக்கணும். ஒரு ஒரு ரூமுக்கும் டோர் வந்து சென்டரா வைக்காதீங்க. இதுல டிராயிங்ல இருக்கிற மாதிரி சென்டரா வைக்காதீங்க. எப்பயுமே சென்டரா வச்சா சம் டிஃபிகல்டிஸ் வில் பி தேர்.
அதனால பெட்டர் யூ கீப் இட் ஆன் ஒன் சைட், ஒன்னு எட்ஜில் நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். சென்டர்ல வைக்க மாட்டாங்க டோர் எப்பயும், சரியா? பிகாஸ் ஸ்பேஸ் வந்து அந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது லாக் ஆயிடும். அதனால பெட்டர் கிவ் ஸ்பேஸ் அக்கார்டிங்லி, அந்த டோரை வந்து ஒரு கார்னர்ல எங்கேயாவது வச்சா நல்லா இருக்கும். நான் வேணா இந்த டோரை இந்த கார்னருக்கு கொண்டு வந்துடுறேன், மூவ் பண்ணி இங்க நவுத்திருக்கு, கவனிங்க. I'm going to move it at the corner. இந்த எண்ட்ல வச்சிட்டேன் டோர், சரியா? இங்க இந்த டோரை வந்து நான் இங்க வைக்கிறேன். அதனால similarly I'm going to position this door here. இப்ப இங்க ஒரு டோர், டோர் வந்து I have to use line. ட்ரிம் பண்ணிட்டேன். இந்த டோரையும் ஆஃப்செட் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு, டோரோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், 800 கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் எனஃப், 800க்கு ஆஃப்செட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் 800 இங்கே பொசிஷன் பண்ணால் போதும். 800க்கு இங்கே ஒரு டோர் வச்சுருக்கேன், இன்னொரு டோரும் அதே மாதிரி. Similarly, I'm going to draw a line here in the side la vekkira offset command. In the object select pannittu offset command kudukuren, 800 ku enter, this side position pannitan. Ippa nama ella edathilum trim pannom, trim pathina inda door ku inge trim pannom, adhe mari inda door ku inge trim pannom, adhe mari inda door ku inge trim pannom, okay va? இப்ப எனக்கு பில்டிங்கான இது முடிஞ்சது ஆல்மோஸ்ட். எனக்கு இப்ப இந்த சிட் அவுட் ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1800 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 1800க்கு இந்த லைன் ஆஃப்செட் பண்ணா போதும், கரெக்டா? இந்த லைன் ஆஃப்செட் பண்ணுங்க, ஆஃப்செட் இட் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1800. ஆஃப்செட் பண்ணிட்டு இதை அகெயின் ஐ ஹவ் டு ஆஃப்செட் இட் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 200. வால் திக்னஸ் நம்ம உள்ள எல்லாமே யூனிஃபார்மா 200 தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, எனக்கு இங்க உள்ள இதை ட்ரிம் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணா போதும். நவ் எனக்கு இங்கேயும் டோர் ஒன்று வைக்கணும், டோர் ஆக்சுவலா இல்லை, இங்க வெறும் என்ட்ரன்ஸ் மாதிரி தான், அப்படியே பிளைனா தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மெயின் டோர் இங்க வேணா கொடுத்துக்கலாம், இங்க ஒரு லைன் வரைகிறேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த டிராபேக் ஒன்று இருக்கு, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுல தப்பு ஆக்சுவலா, இந்த மாதிரி வைக்க கூடாது. இங்க எதுவும் டோரே அதனாலதான் வைக்கல, நோ நீட் ஃபார் எனி டோர். இங்க டோர் வைக்க முடியாது, வச்சா டோர் ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற இந்த டோர், இந்த டோரும் இந்த டோரும் இட் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் லைக் தட். அதனால இங்க வரும் டோர் இல்லாம வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் இருக்கு, ஓகேவா? இப்ப இந்த லைன் ஆஃப்செட் பண்றேன், ஆஃப்செட் பாத்தீங்கன்னா 800 கொடுக்கணும் டோருக்கு, என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ இப்ப எனக்கு ட்ரிம் கம்ப்ளீட் பண்றேன், எனக்கு இப்ப இது கம்ப்ளீட்டட். இங்க மக்கி அகைன் ஐ அம் கிவிங் ட்ரிம், செகண்ட் ட்ரிம், இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வரைஞ்சு முடிச்சாச்சு, இப்ப நம்ம டெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் டைப் பண்ணா போதும். ஆக்சுவலா இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, இங்க ஒரு டோர் காமிக்கணும், சரிங்களா? இங்க ஒரு டோர் காமிக்கணும் என்ட்ரன்ஸ்க்கு, அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு டோர் காமிக்க போறோம். We are going to draw a door here. இதுக்கு நேராவே வைக்கணும்னு வச்சுக்கோம், நேரா ஒரு டோர் இங்க வைக்கிறேன். இப்ப இந்த லைனை ஆஃப்செட் பண்றேன், அதே டோருடைய டைமென்ஷன் வந்து என்ன கொடுத்தோம், 800. யூனிஃபார்மா ஒரே சைஸ்க்கு டோர் வைக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இப்ப ட்ரிம் பண்றோம், இங்க ஒரு டோர் வைக்கிறோம், மெயின் டோர்னு வச்சுக்கலாம் அதுதான். சரி, இப்ப டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் எல்லாத்தையும், ஓகே? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிளான்.
இப்ப நம்ம பண்ண போறது பேலன்ஸ் ஒர்க் தான். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to give names, டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிலைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இங்க ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், ஒரு ஒரு பாக்ஸ்லயும் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணா போதும். பெட்ரூம், பெட்ரூம் கொடுத்துட்டு என்டர் தட்டிட்டு கூட அடுத்த லைனுக்கு கொடுக்கலாம். பெட்ரூம் ஒன்னு கொடுத்துட்டு கூடும், என்டர் தட்டுறேன். 4200 இன்டூ அதோட ஏரியா 3600. டெக்ஸ்ட் எடிட்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிட்டு அதோட டெக்ஸ்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 300 to 400 இல்லை 500 கொடுக்கும். கொடுத்துட்டு க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுங்க. கரெக்டாக இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா மாற்றிக்கலாம். இது ஓகேன்னு பாருங்க, இல்லை இன்னும் குறைக்கணும்னாலும் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு 400 கொடுங்க. ஓகே, திஸ் இஸ் எனஃப். இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்ப இத மூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ணிட்டா போதும். இத கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படியே எங்க வேணுமோ அங்க பொசிஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் பண்றதை விட பெட்டர் யூ செலக்ட் தி ஆப்ஜெக்ட் அண்ட் யூஸ் காப்பி. காப்பி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கலாம், ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணலாம். சேம் லைன்ல எல்லாமே கொண்டு வந்துடலாம். 1 2 அப்படியே நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறதுல காப்பிய அப்படியே டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா பெட்ரூம் 2. இப்ப இதுல என்ன ரூம் இது, கிச்சன். கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும், 2900 கொடுக்கும். ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க டாய்லெட் டைப் பண்ணும், பாத்ரூம்ன்றதுக்கு பாத்ரூம் டைப் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு இது அப்படியே நம்ம இங்க மூவ் பண்ணி சாரி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்க நான் இது ஒரு காப்பி கிரியேட் பண்றேன், இங்க ஒரு காப்பி கிரியேட் பண்றேன். பட் இது ரெண்டுத்தையுமே டெக்ஸ்ட் சைஸ் வந்து குறைக்கணும் சரிங்களா. இது வந்து இங்க டாய்லெட்டு, டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 இஸ் வெரி மச் லார்ஜர், எனக்கு அதனால 300க்கு மாத்துறேன். அதே மாதிரி இங்க இந்த வேல்யூக்கு 1800 கிராஸ் 1200. எனக்கான என்ன, இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் லார்ஜரா இருக்கு, இதை இன்னும் குறைக்கணும்னா யூ கேன் சிம்பிளி டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் அண்ட் டெக்ஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்து பார்ப்போம், போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டா 1800 கிராஸ் 1500 ஆல்மோஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நமக்கு ஹாலோட டைமென்ஷன் தெரியாது, தப்பா இருக்கு இங்க க்வெஸ்சன்ல. சோ வி ஹாவ் டு கிவ் த டைமென்ஷன் அகார்டிங் டு அவர் மெஷர்மெண்ட். இப்ப மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் என்ன மெஷர் பண்ண போறேன், இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 5400 வருது இந்த டைமென்ஷன்.
ஓகே அதே மாதிரி இந்த இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4200 வரும் சரியா ஹால் பாத்தீங்கன்னா 4200 கிராஸ் 5400 வரணும் நம்ம அப்ப இத காப்பி பண்ணிக்கலாம் காப்பி ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிடலாம் ஹால் கொஞ்சம் இங்க மூவ் பண்ணி சென்டரா வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இங்க பெட்ரூமுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் சிட் அவுட் இல்லையா ஆக்சுவலா ஒரு இந்த ஸ்பேஸ் தான் 1800 4200 கிராஸ் 1800 கரெக்டாக தான் இருந்தது அதே மாதிரி இதையும் ஹால் 4200 கிராஸ் 5400 இல்லையா அவ்வளோதான் கம்ப்ளீட்டட் இப்போ இந்த ஹால்ன்றது எனக்கு சென்ட்ரல் லைன் வேணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஜஸ்டிஃபைல ஜஸ்டிஃபிகேஷன் பதிலாக மிடில் சென்டர் கொடுக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பட் இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் இல்லையா அதனால நான் அதை செலக்ட் பண்ணிட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி மூவ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க அதை நம்ம திரும்ப பொசிஷன் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சென்டரில் கிளிக் பண்ணி இங்கே கரெக்டாக சென்டரில் வைக்கலாம் அதே மாதிரி மூவ் பண்ணி இங்கே சென்டர் வேணா இது ரெஃபரன்ஸாக கொண்டு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெட் பாயிண்ட் இருக்கு இல்லையா சென்டர் பாயிண்ட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம் சரியா இங்கே இந்த சிட் அவுட் இருக்கு இல்லையா இதையும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இங்கே சென்டரில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர் இப்போ இங்கே இதையும் அதே மாதிரி சென்ட்ரல் லைன் பண்ணிடலாம் கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷனில் மிடில் சென்டர் இப்போ இதை அதே மாதிரி மூவ் பண்ணி மிட் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சு கூட மூவ் பண்ணிடலாம் ஒன் செகண்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதையும் எடிட் பண்ணும்போது ஜஸ்டிஃபிகேஷனில் மிடில் சென்டர் கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்டு கட் ஆகிடுச்சு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே ஐ வில் ஷேர் அகெயின் கட் ஆகிறப்ப எந்த பார்ட் வரைஞ்சிட்டு இருந்தோன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சேஞ்ச் த பொசிஷனிங் ஆஃப் த டெக்ஸ்ட் இதில் எல்லாத்துலேயுமே டெக்ஸ்ட் கரெக்டாக இங்கே சென்டர் ஆஃப் பொசிஷன் பண்ணுறோம் வேறு ஒன்றும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் இந்த எக்ஸசைஸு இதுக்கு இப்போ டைமென்ஷனிங் பண்ணலாம் டைமென்ஷனிங் பார்த்தீங்கன்னா ஆல் டைமென்ஷன்ஸ் இன் எம்எம்ன்றது கொடுக்கணும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்கணும் கொடுக்கல இந்த எக்ஸசைஸ்க்கு நான் கொடுத்துட்றேன் கவனிங்க இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறோம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஏ கேப்ஸில் ஆல் டி கேப்ஸில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்ன்றது மட்டும் டபுள் கோட்ஸில் இருக்கணும் ஓகேங்களா முடிஞ்சால் எம்எம்ன்றத போல்டு பண்ண முடியும்னா கூட போல்டு பண்ணிக்கோங்க இங்கே மேலே போல்டுன்னு இருக்கு பாருங்க அது கொடுத்துட்டு கூட யூ கேன் அப்ளை தட் அண்ட்
கிரியேட்டர் actually பண்ண கிரியேட் பண்ணது எங்க இங்க தான் இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு டெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அதனால ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடு இல்ல கீழ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி செலக்ட் சோர்ஸ் ஆல் டைமென்ஷன்ஸ் இன் ஆர்டர் கரெக்ட்டா கொடுத்தாச்சு இது பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்ன்றது கிளியர் ஆகும் இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா இதுல டைமென்ஷனிங் பண்ணணும் இன்னும் பெண்டிங் இருக்கு வால் திக்னஸ்ன்றத மென்ஷன் பண்ணணும் அதெல்லாம் அடுத்தது சென்டர்ல எவ்வளவு வால் திக்னஸ் இருக்குன்றதையும் காமிக்கணும் அதெல்லாம் எங்க காமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வெளியில காமிச்சிக்கலாம் அப்புறம் இதுல சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு இன்னும் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ண வேண்டியது கரெக்டா பண்ணணும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வால் இருக்கு இல்லையா ஒரு தடவை ட்ரிம் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்க என்டர் தட்டுங்க இங்க லைன்லாம் தேவையில்லை இந்த ரெண்டு வால் ஜாயின் ஆகிற இடத்துல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு வால் ஜாயின் ஆகிற இடத்துல யூ ஹேவ் டு ட்ரிம் த ஏரியாஸ் ஓகேவா இங்க எனக்கு ட்ரிம் பண்ணணும் இங்க ட்ரிம் பண்ணணும் சிமிலர்லி ஹியர் ஐ ஹேவ் டு ட்ரிம் ஆல்மோஸ்ட் ஓவர் நினைக்கிறேன் இங்க ட்ரிம் பண்ணணும் அப்புறம் இங்க ட்ரிம் பண்ணணும் ஓகேவா தென் ஹியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இப்ப நம்ம டோர் எல்லாம் மென்ஷன் பண்ணோம் இன்னும் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணல என்ன கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல முடியுமா யாராவது இந்த டிராயிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இன்னும் டைமென்ஷனிங் பண்ணணும் இங்க வீன்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வென்டிலேஷன் அதெல்லாமும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணலாம் இங்க ஒரு பாக்ஸ் போடணும் அப்புறம் இங்க விண்டோஸ் இருக்கு பாத்தீங்களா W1 W அதெல்லாம் வரையணும் விண்டோஸ் வரையறதுக்கு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா இல்ல நம்ம விண்டோன்றது ரஃபா வரைஞ்சிக்கலாம் அங்க விண்டோவுடைய டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் டோருடைய டைமென்ஷன் 800 கொடுத்துருக்கோம் விண்டோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 850 கூட கொடுக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த டைமென்ஷன் விண்டோவுடைய டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் 200 வால் திக்னஸ் இருக்கு இல்லையா அதனால ஒரு லைன் வரையணும் ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க ஒரு வால் இது லைன் வந்து 200 வரைஞ்சிடறேன் எஸ்கேப் அகெயின் இங்கே சென்டர்ல இருந்து 850 அந்த மாதிரி கொடுப்போம் ஒரு லைனு இப்போ இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுறேன் 850 கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்போ இந்த விண்டோ இதுதான் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளாக்காக மாற்றிடலாம் ஆக்சுவலாக ஒரு விண்டோ இருக்குன்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணலாம் இல்லை காப்பி பேஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி காப்பி கொடுத்துட்டு காப்பி கொடுங்க பேஸ் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படியே எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டோருக்கு இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே விண்டோ கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக இது 250 இருக்கு இல்லையா அப்போ 200 கொடுத்துருக்கூடாது இந்த லைன் வந்து 250 இருக்கணும் 250 கொடுக்கும் ஒன் செகண்ட் லைன் வந்து தப்பாக இருக்கு 250 ஒரு லைன் வரும் எஸ்கேப் இந்த பாயிண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கிறேன் இப்போ ஆஃப்செட் பண்ணும்போது ஒன் செகண்ட் பா இதை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட்டு இந்த பாயிண்ட் பேஸ் பாயிண்ட்டு 850 ஓகே செகண்ட் இப்போ இதுதான் நமக்கு கம்ப்ளீட் ஆனது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை காப்பி கிரியேட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம்லேயே அதே மாதிரி டோருக்கு நேராக வேணாம் மோஸ்ட்லி தள்ளிட்டு எட்ட வைங்க ஹியர் ஆல்சோ விண்டோ சிட் அவுட் ஏரியாவில் எதுவும் விண்டோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன்
ஒன் செகண்ட். சிட் அவுட் ஏரியால எதுவும் விண்டோ கிடையாது, அதுக்கு முன்னாடி இங்க வரணும். இந்த சைடு ஹால்ல ஒரு விண்டோ இல்ல, பெட்டர் யூ டிரா. சரிங்களா, இங்கேயும் அதே மாதிரி விண்டோ. பாத்ரூம்ல ஒரு இது, பாத்ரூம்ல இவ்வளவு பெருசு தேவைப்படாது, அதனால பாத்ரூம்ல மட்டும் இந்த டைமென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கும். மிடில் பாதிக்கு வச்சுட்டு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, ட்ரிம் பண்ணிட்டா போதும். இப்போ கிரீன் பாக்ஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இதையும் காப்பி பண்ணி இங்கே ஒரு விண்டோ, ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ இங்கே சிட் அவுட்ல ஒரு விண்டோ இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இதையே காப்பி பண்ணி வெளியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கும். இங்கே ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரொட்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணினா போதும், இட் வில் ரொட்டேட் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை மூவ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். சிட் அவுட்ல சும்மா வச்சுட்டா போதும். இங்க எக்ஸஸா வெளில நீட்டிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, இது 200 mm வால் இருக்கு, பட் வெளியில 250 இருந்தது, அதனால ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிடலாம். இந்த லைனை மட்டும் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி கரெக்டா மிட் பாயிண்ட் மூவ் பண்ணி. சிட் அவுட் கிட்ட இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோவா இருக்கும். ஓகே, இப்ப டோருக்கு டின்ற லெட்டர் வரும் இல்லையா, இத காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் வி வெளியில ரஃபா பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பெட்ரூம்ன்றத ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டு டின் மட்டும் கொடுங்க. இது அப்படியே மூவ் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுங்க. கண்ட்ரோல் இல்ல வெறும் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. சென்டரா இப்படி கிளிக் பண்ணிட்டு கூட ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடலாம், எங்கெல்லாம் டோர் வருமோ அங்கெல்லாம் டி. 1, 2, 3, 4. இங்கே இது வந்து சின்னதாக வரணும் டோரு, நோ ப்ராப்ளம். 5 and 6. இப்போ இந்த டோர் எல்லாமே சின்னதாக மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் ஹைட்னு இருக்கும், டெக்ஸ்ட் ஹைட் 400 இருக்கு இல்லையா, அதை ஒரு 150 கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இதுக்கு நேரம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக நமக்கு எல்லா இடத்துலையும் இது பண்ணியாச்சு. விண்டோவுக்கு வந்து W வேணா, அதே மாதிரி இந்த டி டபுள் பண்ணிட்டு எடிட் பண்ணி W கொடுங்க. இந்த W அப்படியே காப்பி பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி பதிலா காப்பின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் விண்டோ. ஆக்சுவலா இங்க விண்டோ கிடையாது, இது வென்டிலேஷன் கொடுத்துருங்க, அதுக்குதான் வின்ற லெட்டர் அங்க வரணும். மற்ற இடத்துல விண்டோ கொடுத்துருங்க, இங்க விண்டோ, இங்க விண்டோ, ஹியர் ஆல்சோ ஒன் மோர் விண்டோ. இப்ப இன்னும் நமக்கு இங்க மேல இங்க ஷேடுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க இல்லையா, திஸ் ஏரியா, ஒரு ரெக்டாங்கிள் போகணும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃபா கேன் கிரியேட் அ ரெக்டாங்கிள் ஹியர். இது அப்படியே கண்ட்ரோல் சி, சாரி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி வெளியே மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டா அது சென்டரா இல்ல, அதனால அகைன் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து இதுல இதுக்கு நேரா இங்க பொசிஷன் பண்ணுங்க, இதுக்கு நேரா கரெக்டா இங்க பொசிஷன் சென்டர், ஒரு சென்டர். இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு அப்புறமா கூட இதை செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி
rectangular portion only. Okay. இப்ப நமக்கு இங்க வெண்டிலேஷனுக்கும் இதே அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வேணும். இங்க ரஃபா சாரி ரெக்டாங்கிள், இங்க ஒரு சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அனதர் ஒன் ரெக்டாங்கிள். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப டபிள்யூக்கு பதிலா வீன் வேணும் இல்லையா, இந்த விண்டோவை டெலிட் பண்ணிடலாம், இது தேவையில்லை. W பதிலா V மாத்துங்க, வென்டிலேஷன் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக, ஏன்னா அது விண்டோ கிடையாது பாத்ரூம்ல இருக்குது. We have to use ventilation there. அதனால V-ன்றத பேஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டயக்ராம். இன்னும் நமக்கு பெண்டிங் பாத்தீங்கன்னா இந்த 11,000ன்றதும் 9,500ன்றதும், அப்புறம் இங்க ரெண்டு வென்டிலேஷன் இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா விண்டோஸ். அப்போ அந்த ரெண்டு விண்டோஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வி கொடுத்து வெளில பேஸ்ட் பண்ணிட்டுக்கணும். இதை டெலிட் பண்ணிடுவோம் பழச. இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ண போகிறேன், ரொட்டேட் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு 90 டிகிரிக்கு ஆர்த்தோ ரொட்டேட் ஆகும். இதை இப்போ நம்ம மூவ் காப்பி ஏதாவது கமாண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்டை யூஸ் பண்ணி மூவ் தான் இப்போதைக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். அங்க ஆர்த்தோ ஆன்ல இருக்கிறதுனால இந்த இஷ்யூ ஆகுது, ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ் பாயிண்ட் இங்க ஒரு வென்டிலேஷன் வச்சிருக்காங்க விண்டோவுக்கு. இங்கேயும் ஒரு இப்போ இங்கேயும் அதே மாதிரி ரெக்டாங்கிள் வேணா நம்ம வரைஞ்சிக்கலாம். எதுக்குன்னா இது மேலே அந்த ரெப்ரசன்டேஷன் ஃபார் சன்ஷேட், ஓகேவா? சன்ஷேட் இருக்கும் இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் தேவைப்படாது, சன்ஷேட் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் நீடட் மச். பட் ஸ்டில் ரெக்கமெண்டட் கிடையாது, அவசியம் இல்லை. இப்போ இங்கே டோர் டீன்றது காப்பி பண்ணிக்கணும், இது ஒன்று அவ்வளோதான். இதை மட்டும் மெயின் டோர்னு மாற்றிக்கோங்க, எம்டி, ஓகேவா? எம்டி வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்டில் கூட வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எஸ்ன்றது ஸ்டேர்ஸ்க்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ன்றது வெளியில படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ரஃபாவே ஒரு ரெக்டாங்கிள் போட்டு வரைஞ்சிடலாம். இந்த இதுக்கு நேரம் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுங்க. ரெண்டு படிக்கட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமா இதை காப்பி பண்ணி மிட் பாயிண்ட்ல இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணா போதும், அவ்வளவுதான். சென்டரா வந்தோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு இது போட்டா போதும். இங்க ஒரு விண்டோ ஆக்சுவலா தேவையில்லை, இங்க ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஆக்சுவலா டெலிட் பண்ணிடலாம். ரஃபா வந்துட்டு கிரியேட் பண்ணது அங்க வந்துச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்றேன், கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்றேன், காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இது அப்படியே இங்க ஒரு காப்பி கிரியேட் பண்ணிடுறேன், அவ்வளோ. இப்ப இதுக்கு அதே மாதிரி யூ கேன் யூஸ் சன்ஷேட். இங்க ஒரு W என்ன காப்பி பண்ணி காப்பி கொடுத்துட்டு அதை வேணா இங்க வெளியே இங்க ரெப்ரசன்ட் பண்ணி
ஆக்சுவலா இது இந்த மாதிரி உள்ள கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த விண்டோ ரெப்ரஸன்டேஷன் பாத்தீங்கன்னா டிராயிங்ல காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். வெளியில நம்ம எக்ஸஸா வரைஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். நவ் ஆல்மோஸ்ட் அவர் எக்ஸசைஸ் இஸ் கம்ப்ளீட். இந்த விண்டோ டபிள்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே மூவ் பண்ணிடலாம். உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்த்தோ சாரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த டபிள்யூவை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு இந்த இது நம்ம இந்த இது போடணும் இல்லையா, டைமென்ஷன் மட்டும் ஓவரால் டைமென்ஷன் காமிக்கிறதுக்கு இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரி 11,000 and 9,500 மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கு டைமென்ஷனிங் அன்னோடேஷனில் டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டு எண்ட் பாயிண்ட் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக காமிக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் 9,500 இருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த எண்ட் வரைக்கும் 11,000 இருக்கு. இதை ரெண்டுமே டெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாடிஃபைல போயிட்டு என்ன வேல்யூ இருக்கு, 1,000 இருக்கு இல்லையா டெக்ஸ்ட் ஹைட்டு, அதை வந்து ஒரு 800 கொடுங்க. ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல்ஸு 0 ஆக்குங்க. ஓகே, நோ க்ளோஸ். இன்னும் 10th சேஞ்ச் பண்ணணுன்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கூட ப்ராப்பர்ட்டிஸில் போய் மாற்றலாம். இதுவே வந்து ரைட் கிளிக் பண்ணி குவிக் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இதில் வெறும் டெக்ஸ்ட்டு ஹைட்டுன்னு இருக்கான்னு பாருங்கள், எதுவும் இல்லை. ஆக்சுவலாக குவிக் ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் ஹைட்டு இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, டெக்ஸ்ட் ஹைட்டு ஆரோ சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுங்க. பின்னாடி சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள், ஓகேன்னா அப்படியே வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஹைட்டும் அதே மாதிரி யூ ஹாவ் டு கிவ் 800 இருக்கு, நான் ஒரு 650 கொடுக்குறேன். சம்மாட் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்போ கிளியரா இருக்கு. சம்மாட் ஓகேவா? இப்போ இது எல்லாமே வேணும்னா செலக்ட் பண்ணுங்க. மூவ் கமாண்ட் ஒன்று இல்லை, டைட்டில் பிளாக் போடுவோம் இல்லையா. டைட்டில் பிளாக் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள், இதை விட பெருசாக கொஞ்சம் போட்டுட்டு இதில் கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோம். இந்த அளவுக்கு டைட்டில் பிளாக் வச்சுக்கோம். அப்புறம் பாக்ஸ் செலெக்ஷன் மெத்தடில் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கீழே டைட் பிளாக் போட்டுக்கலாம். ஓகே, டைட் பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்டு லைன் கமாண்டை யூஸ் பண்ணி சென்ட்ரா. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4xc யூஸ் பண்ணோம் இல்லையா, எக்ஸைஸ் 4c. இதில் இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகிறோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இங்கே வெளியே வைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இது அப்படியே என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்கேல் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் இட் பை 10 times சின்னதாக இருக்குது. அகெயின் ஸ்கேல் கமாண்டை யூஸ் பண்ணி
I'm going to give scale factors 50. Romba pesa iruka control z kudukuren. Again scale factor is given as or 5. Now it is okay nenikiren. Innum konjam pesa ikkalama. ஏன்னா இது நம்ம அது திரும்ப வரையறதுன்றது கஷ்டமா இருக்குன்றதான் நான் பழசை அப்படியே யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, அதுக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணோம்னா 1.5 கொடுத்தா போதும். அவ்வளோ. இப்போ இது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சரி பண்ணிக்கலாம். நம்மளே இந்த ஆரோ கிளிக் பண்ணி இழுத்தா போதும். அவ்வளோதான். இப்போ இங்கே அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் டேட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் நம்பரையும் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறத இங்கே இருக்கிறோம். இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த லைனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த லைனை டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்தரா ஒரு லைன் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணி இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டா போதும். நவ் ஐ கேன் யூஸ் எக்ஸ்டெண்ட். இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் வச்சு கரெக்டா நம்ம ஆரிஜின்ல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் செகண்ட், ஆரிஜினுக்கு கூட மூவ் பண்ணி வச்சுட்டா போதும். நவ் இட் இஸ் கம்ப்ளீட். இதையும் நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு பிளாட்ல PDF ஹையஸ்ட் குவாலிட்டி A4 ISO A4 or anything, no problem. இது எனக்கு லேண்ட்ஸ்கேப் வேணும். அதனால் போர்ட்ரேட்டுக்கு பதிலாக லேண்ட்ஸ்கேப் பதிலாக போர்ட்ரேட் செலக்ட் பண்ணுவேன். இதிலே A4ல வேணால் இதை மாற்றிக்கலாம். 210.297 கொடுத்தா கரெக்டாக போர்ட்ரேட் தான். நவ் டிஸ்பிளேக்கு பதிலாக விண்டோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் போதும். சென்டர் த பிளாட் கொடுத்தா போதும். இங்கே எனக்கு ப்ரிவ்யூ பாருங்கள். ஃபிட் டு பேப்பர், எவ்ரி திங் இஸ் டன், ஓகே. எக்ஸசைஸ் நம்பர் 5 அப்புறம் 6, எக்ஸசைஸ் நம்பர் 6 சேவ் பண்ணிடுறேன். பிளாட் ஆகிட்டு வர்றது பாருங்க, அவுட்புட் இஸ் நவ் ஓகே. கரெக்டுங்களா? திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த எக்ஸசைஸ். இப்போ ஸ்டாப் கொடுத்துட்றேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் ரெஃபர் த வீடியோ அகெயின். இல்லைனாலும் நான் திரும்ப டைம் கிடைக்கும் போது ஐ வில் டீச் யூ. சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் ஈஸின்னும் கிடையாது, டஃப்னும் கிடையாது. ஒரு பேசிக் எக்ஸசைஸ் தான் இது. சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்பா.